கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாய் இந்த நேரலையில் பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். ஹலேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஹலேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்ரம், ராஜாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஹலேலூயா. ஆமே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்ரம் ராஜாவே. மகிமையில் சிறந்தவரே, மாசற்றவரே, துயாதி தூயவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் எங்கள் தகப்பனே. நீர் வெண்மையும் சிவப்புமானவர். ஹாலேலூயா, எங்களது மனவாளன். நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, உமை நன்றியோடு துதிக்கிறோம் தெய்வமே. ஆமே, நம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, எங்கள் தேவன் எங்களுக்கு தருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்கள் மாறாதவைகள் கர்த்தாவே. தெய்வமே ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறாது கர்த்தாவே. தேவனே, அந்த வார்த்தைகளினாலே தினந்தோறும் தேவனே எங்களோடு பேசி வருகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரநாதா, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரநாதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவன் கர்த்தாவே. உம்மை துதிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவனே ஸ்தோத்திரம். நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் பரலோகத்தின் தேவன் உம்முடைய நாமத்தினால நாங்கள் உட்காரும் போது எங்கள் பரலோகத்தின் சமூகம் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றுகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரநாதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் மகா கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினாலே அப்பா ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நேரையில் நடத்தப்படுகின்ற அப்பா ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தேவன் ஆசீர்வதித்து வருகிறோம் அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவமே, நீர் தினந்தோறும் எங்களோடு பேசி வருகிற உம்முடைய வல்லமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் எங்கள் பரலோகத்தின் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா பாடல் மற்றும் ஆராதனை வேலையை தேவன் பொறுப்பேற்று ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து அப்பா ஸ்தோத்திரம், தங்கள் தங்கள் வீடுகளிலே தங்கள் தங்கள் நிலைகளிலே இதை பார்த்து தேவனை ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்கள் மத்தியிலும் கூட தேவ வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடைபெறுகிற தேவனே ஸ்தோத்திரம் போதனை மற்றும் ஜப பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை மிகுந்த பிரயோஜனமாய் மாற்றி கொடுப்பீராக கர்த்தாவே. அதனை தேவனே ஸ்தோத்திரம் நடத்துகிற எங்கள் தலைமை போதகர் அவர்களை எங்கள் தேவன் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமும் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 911வது பாடல், தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். அனைவருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார், பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த
எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க ஏலாம் தலைமுறையேனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவ நடுங்குவா இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவ நடுங்குவா இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே தம்மை விரோதித்த பக்தரை செம்மை வழியில் செல்லாதவரை மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழியில் செல்லாதவரை ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார் ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார் இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய் ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய் கல்வாரி சிலுவை அண்டிடுவாய் கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய் கல்வாரி சிலுவை அண்டிடுவாய் கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய் இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மால அன்பர் அமேசுவே ஜெயம் சிறக்க அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மால பரமேசுவே ஜெயம் சிறக்க வாயில் இருபுறம் கருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார் வாயில் இருபுறம் கருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார் இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி புவி நிரப்பும் கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி புவி நிரப்பும் கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும் கிறிஸ்தே சூரிமை பெற்றிடுவா கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும்
கிறிஸ்தே சூரிமை பெற்றிடுவார். ஏசோ கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே. யுத்தம் துவங்கும் முன் மத்தியவானில் சுத்தரை அழைக்க கர்த்தறிவாரும். யுத்தம் துவங்கும் முன் மத்தியவானில் தரையழைக்க கர்த்தறிவாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றோம். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவோ கண்டு புலம்பிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவரை நாம் ஆராதிப்போமே. ஹல்லேலூயா. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நேற்றும் என்றும் மாறாதவரே உமை துதிக்கிறோம் ராஜா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, உமை ஆராதிக்கிறோம் ஐயா, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உமை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு செய்கிற கிருபைகளுக்காய் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா அப்பா, நீர் செய்கிற ஆண்டவரே நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை துதிக்கிறோம் ஐயா, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. க்ளோரி, ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஷகல பாரிக பவுடாதரா, ஓ ரியாந்தரல பவு ஷபல பவுடியல பல பல பா. ஆமென். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீதிபரரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது சிறகுகளாலே எங்களை மூடி பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் செய்கிற ஆண்டவரே மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி. ஷபால பௌடாத ரக்க பௌரியாலபோ ஊரி வந்தனா ஷபால பௌடாத ரலபா. ஆமென். ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த ஆராதிக்கிற வேளையில் தானே ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகும்படி ஆய் ஜெபிக்கிறோம். விடுதலையோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் துணையாளரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தர வருவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, ஹல்லேலூயா. ஓ ஷபால பௌரியால பாலபா, ஓ ரிக்க பௌடியால பால பாலபா, ஓ ரியாந்த ரக்க பௌரியால பால பாலபா, ஷபால பௌடாத ரக்க உரி வந்தனா ரிக்க பௌரியால பால பாலபா. ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்லவராயிருக்கிறபடியினாலே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. அன்பு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பானவர்களே, இந்த வேளையிலும் தேவன் நமக்கு நல்லவராயிருக்கிறபடியினாலே நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் தேவன், இந்த நெருக்கமான நாட்களிலும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கப்பா. ஓ ஸ்தோத்ரம் சாந்தானா ரிக்க பௌடாதாரா, ஓ ரியால பாலபா, ஷகால பௌ ரியாதாரா கரபா. ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே பாடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த நெருக்கமான இந்த நாட்களிலும் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு தருகிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருந்து வழி நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை பாட துதிக்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிமப்பா. ஆண்டவரே போதனை, ஆண்டவரே தொடர்ந்து ஜபத்தை நடத்துகிற எங்களுடைய தலைமை போதர் அவர்களை வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய், ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக்குறதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த போதனை மற்றும் செப வேளையில் இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நம்மை ஆச்சரியமாக தாங்கி பலப்படுத்தி வழிநடத்தி வருகிறது. நாம் சுகமாக இருப்பது தேவனுடைய கிருபை. ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இந்த நாளின்
வேத தியானத்துக்குள் நாம் கடந்து வருவோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்லுகிற காரியத்தை நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய சேனையின் அதிபதி. இயேசு கிறிஸ்துடைய இன்னொரு அழகான அந்த பரிமாணத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். யோசுவா புத்தகம் 5:14 அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். யோசுவா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதன், மோசேக்கு பிறகு இஸ்ரவேலை தலைமையேற்று நடத்தினவர். மோசே எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேலரை விடுவித்து கானான் பயணத்திலே வழி நடத்தி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தின் எல்லை மட்டும் கொண்டு வந்தார். அதன் பின்பு அவர் மரித்தார். யோசுவா அந்த பொறுப்பை எடுத்தார். இப்பொழுது யோசுவாவுக்கு முன்பாக இருக்கிற சவால் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்குள் பிரவேசித்து அங்கே ஏற்கனவே ஆக்கிரமித்து குடியிருக்கின்ற அநேக ஜாதி ஜனங்கள் இருக்கிறார்கள். பட்டணங்கள் கட்டி அவள் குடியிருக்கிறார்கள். அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தி தேவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். அப்புறம் அந்த 12 கோத்திரங்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் யோசுவாவின் வாழ்வின் அந்த ஊழியம் அல்லது வேலை. இப்பொழுது யோசுவா ஃபுல்லா யுத்தங்கள் பண்ணணும், நிறைய யுத்தங்கள் பண்ணணும். முதல் யுத்தம் எரிகோ பட்டணத்துக்கு எதிரான யுத்தம். எரிகோவின் சமனான வழியில் உட்கார்ந்து கொண்டு எப்படி யுத்தம் செய்வது, எப்படி எரிகோவை ஜெயிக்கலாம் என்று அவர் சிந்தனையில் இருந்த பொழுதுதான் அங்கே ஒரு திடீரென்று ஒரு நபர் வந்து அவருக்கு முன்னால் நிற்கிறார், பட்டயத்தோடு நிற்கிறார். இவர் பார்க்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, அல்ல, நான் உன்னை சேர்ந்தவனும் அல்ல, சத்ருவை சேர்ந்தவன் என்றும் சொல்லல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இதுல விசேஷம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே நிறைய வேளை தூதர்கள் வந்து பேசி இருக்கிறார்கள் மனிதர்களோடு. ஆனால் சில வேளைகளில் தேவனே வந்து பேசி இருக்கிறார். தேவன் வந்து பேசுகிற சில காரியங்கள் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆபிரகாம் வீட்டிலே ஆண்டவர் வந்து சந்தித்தது அதியாமம் 18 இருக்கு. சில சம்பவங்கள்ல கர்த்தருடைய தூதன் ஆனவர் அப்படின்னு தமிழ் பைபிள்ல ஒரு தனி வார்த்தை கொடுத்திருக்கிறது. மற்றபடி தூதன் 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 அப்படின்னு இருக்கும். இதுக்கு மட்டும் கர்த்தருடைய தூதன் ஆனவர், அது வந்து வெறும் தூதன் அல்ல, அது தேவன். தேவன் எக்காலத்திலும் மனித உருவில் வர வேண்டும் என்றால், மனிதனுக்கு புலப்படும் விதத்தில் வந்து மனிதனோடு இடைபட வேண்டும் என்றால், அது முக்கியமாக தேவ குமாரனாகத்தான் இருக்க முடியும். இதை நாம் பார்க்கும் பொழுது சிலவேளை அந்த கர்த்தருடைய தூதனானவர் வந்து காட்சி கொடுக்கிற வேளையில் மனிதர்கள் அவரை ஆராதித்திருக்கிறார்கள், வணங்கி இருக்கிறார்கள், அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து கர்த்தர் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு தூதன் ஒருபொழுதும் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் உடனே தடை செய்வான், நீ என்னை ஆராதிக்க கூடாது, தேவனை தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுவான். இதை வைத்து கர்த்தருடைய தூதனானவர் என்று தமிழ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள், கிதியோனுடைய அந்த சம்பவத்தில் இப்படி சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் அதுபோல இயேசு கிறிஸ்து தேவகுமாரனே யோசுவாவுக்கு காட்சி அளித்திருக்கிறார். அவர் தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்லுகிறார். சேனை என்று சொன்ன ஆர்மி, ஐ எம் த கேப்டன் ஆஃப் த ஆர்மி ஆஃப் காட், நான் கர்த்தருடைய படை தளபதி. தேவனுடைய சேனை என்பது கோடான கோடி தூதர்கள் அடங்கினது, பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள், மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லமை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு எல்லாம் தலைமை பிதாவாகிய தேவன், அவருடைய சேனையின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து. எனவே சேனையின் அதிபதியினாலே ஒரு யுத்தம் செய்கிறது தான் சேனைகளுடைய வேலை.
அந்த சேனைகளுடைய அதிபதியின் சொல்லும் பொழுது ஒரு மிலிட்டரி டேர்ம்ஸ்ல அந்த பெயருடைய அர்த்தம் நமக்கு புலப்படும். எனவே இயேசு கிறிஸ்து அநேக யுத்தங்கள் செய்கிறவர். குறிப்பாக யோசுவா காலத்தில் நடந்த யுத்தங்கள் அனைத்தும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து யுத்தம் பண்ணினார். சூரியனை நிறுத்தி கொடுத்தது உண்டு, பெரிய பெரிய காரியங்கள் செய்தது உண்டு. அவர் ஒரு இடத்துல சொன்னார், நீங்கள் யுத்தம் செய்ய போறது முன்னாடி நான் குளவிகளை அனுப்பி ஜனங்களை துரத்துகிறேன்னு சொன்னார். தேவனுடைய ஒரு யுத்தம், கண் காணாத விதத்திலே தேவனுடைய யுத்தம் நடைபெறும் பொழுது கண் காணுகிற விதத்திலே யோசுவா ஜெயம் எடுப்பார். ஆகவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், இந்த உலகத்தில் நாமும் பல யுத்தங்களை சந்திக்கிறோம். லௌகீகத்தோடு உள்ள யுத்தம், மாம்சத்தோடு உள்ள யுத்தம், பிசாசோடு உள்ள யுத்தம். சிலவேளை மனிதர்கள் தங்களை நமக்கு எதிர்ப்பாளர்களாய் மாற்றிக்கொண்டு நம்மோடு போர் செய்கிறதும் உண்டு. அநேக யுத்தங்கள், இந்த யுத்தங்களில் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய தைரியம், நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக வாழும் பொழுது நம்முடைய யுத்தங்களை அவர் பொறுப்பெடுக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆவி உலகத்திலே தேவன் நமக்காக பல காரியங்களை செய்கிறார். அதனால நாம உலகத்துல அந்த காரியங்களை முன்ன செல்லும் பொழுது நமக்கு ரொம்ப வெற்றி கிடைக்கும். அதுதான் கர்த்தர் செய்கிற யுத்தம். எனவே அந்த கண்ணோட்டத்திலே நம்முடைய வாழ்வின் யுத்தங்கள் எல்லாமே கர்த்தர் செய்கிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவர். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருவது, அவர் செய்த மூன்று யுத்தங்கள், அவர் நேரடியாய் நின்று நடப்பிக்கிற மூன்று பெரிய யுத்தங்கள் இருக்கிறது. முக்கியமான சத்ருவுக்கு எதிராய் அவர் களத்தில் இறங்கி யுத்தம் பண்ணுகிற மூன்று யுத்தங்கள். அதில் ஒரு யுத்தம் செய்து முடித்து விட்டார், இன்னும் ரெண்டு யுத்தங்கள் அவர் செய்ய போகிறார். அதை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி இந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய யுத்தங்களை அவர் நமக்காக முன்னின்று செய்யும்படி விண்ணப்பம் பண்ண போகின்றோம். முதலாவது அவர் செய்த யுத்தம் கொல்கதா யுத்தம். அது ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அழகான யுத்தம். இந்த மூன்று யுத்தங்களையும் நாம் அழகாய் படிப்பதற்காக ஒரு ஐந்து தலைப்புகளுக்குள் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐந்து தலைப்புகள். கொல்கதா யுத்தத்தை பற்றி, முதலாவது எந்த இடத்தில் நடைபெற்றது, இடம். இரண்டாவது அந்த யுத்தத்தில் சத்ரு யார், சத்ரு. மூன்றாவது அந்த யுத்தத்தில் இயேசுவோடு கூட யார் நின்றார்கள். நான்காவது அந்த யுத்தத்தின் முடிவு என்ன. ஐந்தாவது அந்த யுத்தத்தினால் யாருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஏன்னா ஒரு யுத்தம் செய்து ஒரு இடத்தை பிடித்தால் அங்கே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்கள். அதுக்கு தானே யுத்தம் செய்து இடத்தை பிடிக்கிறது. ஸோ இந்த ஐந்து குறிப்புகளை வைத்து மூன்று யுத்தங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். மனுக்குலத்தினுடைய மிக முக்கியமான யுத்தங்கள் மூன்று. இயேசு அதை நமக்காக செய்கிறார். ஒன்று, அவர் செய்து முடித்த யுத்தம். எனவே இப்பொழுது நாம் கொல்கதா யுத்தத்தை குறித்து பார்க்கலாம். கொல்கதா யுத்தத்தின் இடம் யோவான் 19:17 சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று அழகாக அந்த இடத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். இது விளக்கம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில் தான் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அறையப்பட்டு மரித்தார். ஆனால் அது அவர் சாத்தானோடு செய்த ஒரு பெரிய யுத்தம், அதிலே ஜெயம் எடுத்தார். இப்ப இரண்டாவது அந்த யுத்தத்தில் சத்ரு யார், பிரதான ஆசாரியர்களா, யூதர்களா, பிலாத்துவா, ரோம அரசாங்கமா? இல்லவே இல்லை. அந்த கல்வாரி யுத்தத்தில் அல்லது கொல்கதா யுத்தத்தில் சிலுவையில் இயேசு செய்த யுத்தத்தில் சத்ரு யார் என்று கேட்டால், அந்த சத்ரு ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற சத்ரு. ஆதியாகமம் 3:14 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால், இதை செய்தான், தான் தம்முடைய சாயலில் உண்டாக்கின மனுஷனை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு பிரித்தான், பாவத்தில் விழப்பள்ளினான், நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், உனக்கும் ஸ்திரீக்கும்
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இங்கே அவர் என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீயின் வித்தானவர் அதுதான் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் புருஷ சித்தத்தினாலே பிறக்கிறவர்கள். ஆனால் புருஷனுடைய ரோலே இல்லாமல் பரிசுத்த ஆவியினுடைய அற்புத செயலால் கன்னிகையாயிருந்த மரியாளிடத்தில் உற்பத்தியாகி பிறந்த பரிசுத்தமானவர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் ஒருவரே ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிறவர். அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே வைத்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கொல்கத்தாவிலே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவர் இந்த சாத்தானுடைய வலுசற்பத்தினுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. சாத்தானை ஏன் வலுசற்பம் சொல்லுகிறோம்? ஆதியில் ஏதேனிலே அவன் சர்ப்பத்தின் இதில் வந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவனை வலுசற்பம் என்றே சொல்லி இருக்கிறது. ஆகவே அந்த பொல்லாத வலுசற்பத்தின் தலையை இயேசு சிலுவையில் நசுக்கினார். ஹல்லேலூயா. அப்போ இடம் கொல்கதா, சத்துரு பிசாசாகிய சாத்தான் வலுசற்பம். இந்த யுத்தத்தில் இயேசுவோடு கூட நிற்கிறது நின்றது யார் நமக்கு தெரியும்? யாரும் இல்லை. ஏசாயா 63:3, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்தது இல்லை. ஒருவராய் இயேசு கிறிஸ்து இந்த வலுசற்பத்தோடு சிலுவையில் யுத்தம் பண்ணி ஜெயித்தார். அடுத்த யுத்தத்தின் முடிவு என்ன? கொலோசையர் 2:15, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதிகாரங்கள் துறைத்தனங்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களுடைய வரிசைகள், அதே போல விழுந்து போன தேவதூதனாகிய கேருபாகிய அந்த லூசிபர், அந்த வலுசற்பத்தினுடைய வரிசைகள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள். இப்படி பிசாசனுடைய மொத்த வல்லமை அதிகாரத்தையும் அவர் மேற்கொண்டு ஜெயமெடுத்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொல்கத்தா யுத்தம் அதனுடைய முடிவு இயேசு வெற்றி சிறந்தார். சத்ருவாகிய பிசாசான வலுசற்பமாகிய பழைய பாம்பாகிய அந்த சாத்தான் மேல் இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சரி, அது முடித்து எந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்? கொல்கத்தா யுத்தம் ஜெயித்து எந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்? மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இயேசு பரிசுத்த ஆவியை பெற்று யோர்தான் நதியிலே, பரிசுத்த ஆவியை பெற்று நதிக்கரையிலே, பரிசுத்த ஆவியை பெற்று அந்த வல்லமையோடு தான் மனுஷகுமாரன் ஊழியம் செய்தார். ஆகவே அவர் பிசாசுகளை துரத்தும் பொழுது, நோயாளிகளை குணமாக்கும் பொழுது சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே இதை செய்கிறேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம்னா தேவனுடைய ஆளுகை, the reign of God through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலம் இந்த ஆளுகையை நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சொன்னார். சோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு பரிசுத்த ஆவியின் ராஜ்யம் ஆரம்பமாயிருக்கிறது. யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரார், நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்து அப்புறம் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்று இப்பொழுதும் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இனி சீக்கிரமாய் ஆகாயத்தில் வருவார். ஆனால் இந்த இடைப்பட்ட காலம் இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தது முதல் இனி இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுகிற வரைக்கும் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியின் ராஜ்யம் நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2 நாம் படிக்கிறது போல யூதர்களுடைய பெந்தெகோஸ்தே பண்டிகையின் நாளிலே வந்து இறங்கினார், சீஷர்களை நிரப்பினார், சபை அன்றைக்கு உதயமாயிற்று. ஆகவே
அது முதல் பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் ஆளுகை செய்து அவருடைய ராஜ்யம் நடக்கிறது. சபையின் மூலமாய், அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியக்காரர்கள் மூலமாய், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் மூலமாய் அவருடைய கிரியைகளை நடத்தி கொண்டே இருக்கிறார். உலகம், மாம்சம், பிசாசு என்கிற சத்துருக்களை ஜெயம் எடுக்கத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம் இன்றைக்கு நடக்கிறது. சோ கொல்கத்தா யுத்தம் கொல்கத்தாவில் நடந்தது. சத்துரு பிசாசானவன் அதனுடைய இயேசு கிறிஸ்து தனியே யுத்தம் பண்ணார். முடிவு அந்த பிசாசின் கூட்டங்கள் மேல் இயேசு கிறிஸ்து மகிமையாய் வெற்றி சிறந்தார். ராஜ்யம் பரிசுத்தாவியானுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இரண்டாவது யுத்தத்துக்குள் வருவோம். இந்த இரண்டாவது யுத்தம் இனி நடக்க போகிற யுத்தம். இந்த யுத்தத்துக்கு பேரு அர்மகதோன் யுத்தம். அர்மகதோன் யுத்தம். இந்த யுத்தம் எப்பொழுது நடக்கும்? இயேசு கிறிஸ்து திடீரென்று ஆகாயத்தில் வெளிப்படுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்து அவரோடு சேர்க்கப்படுவார்கள். அந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் ஆயத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். இந்த ரெண்டு கூட்டமும் இயேசுவோடு சேர்க்கப்பட்ட உடனே ஒரு 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று அழைக்கப்படுகிற நிகழ்ச்சி பரலோகத்திலே நடைபெறும். அங்கே நாம் சந்தோஷமா இருப்போம். அந்த 7 ஆண்டுகள் பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய பயங்கரமான ஆட்சி நடக்கும். அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்க தரிசி, வலுசற்பமாகிய சாத்தான், 3 பேரும் சேர்ந்து பயங்கர ஆட்சி நடத்துவார்கள். அப்புறம் அந்த ஆட்சியின் நடுவிலே ஏற்கனவே இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்ட சிலர், அந்தி கிறிஸ்துடைய முத்திரை தரிக்காமல் நாங்கள் கைவிடப்பட்டு விட்டோமே, இனி இயேசுக்காக வாழணும்னு சொல்லி ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிற்பார்கள். அவள் இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள். அவர்களும் அந்த 7 வருஷம் முடிவிலே இயேசுவோடு சேர்க்கப்படுவார்கள். இந்த கூட்டம் சேர்ந்து ஏற்கனவே 7 வருடங்களுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட்டம், முதற் பலன் கூட்டம் என்றதுக்கு பெயர். அடுத்து 7 வருஷம் முடிவிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற இரத்த சாட்சிகள் கூட்டம், இந்த ரெண்டு கூட்டங்களும் சேர்ந்து அவர் பேர் முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்ற இந்த ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து இயேசுவோடு திரும்ப இந்த பூமிக்கு வருவோம். அப்பொழுதுதான் இயேசு அர்மகதோன் யுத்தம் பண்ணுவார். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியின் முடிவு காலத்திலே அதுக்கு முடிவு கட்டும்படிதான் இந்த யுத்தம். இப்பொழுது கவனிப்போம் அர்மகதோன் யுத்தம் இடம். வெளிப்படுத்தல் 16:16, அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். மிருகமாகி அந்தி கிறிஸ்து அவனுடைய கூட்டணி ராஜாக்களை எல்லாம் அர்மகதோன் என்கிற இடத்திலே கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கூட்டி சேர்த்தான். இந்த யுத்தத்திலே சத்துரு யார்? வெளிப்படுத்தல் 16:13-14. அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்க தரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுடைய தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்போ இங்கே சத்துரு யாரு? வலுசற்பம், மிருகம், கள்ளத்தீர்க்க தரிசி. வலுசற்பம் என்றால் பிசாசானவர், மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்க தரிசி என்றால் அந்தி கிறிஸ்துவோடு கூட நின்று அவனை பலப்படுத்துகிற ஒரு மத சார்பான தலைவன். இந்த 3 பேரும். இன்னும் ஒரு கூட்டம், வெளிப்படுத்தல் 19:19. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அர்மகதோனில் கூடின கூட்டம், மிருகமாகிய அந்தி கிறிஸ்து, வலுசற்பமாகிய சாத்தான், கள்ளத்தீர்க்க தரிசி, அதோடு கூட அவனோடு கூட்டணி வைத்த பூமியின் ராஜாக்கள் அவர்களுடைய சேனைகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெருங்கூட்டமாக அர்மகதோனிலே வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு நம்மோடு இந்த பூமிக்கு திரும்ப வரும்பொழுது, ஒலிவமலையில் வந்து இறங்கும் பொழுது அவரோடு யுத்தம் பண்றதுக்கு அர்மகதோனிலே கூடுவார்கள். ஏன்னா இதுல சத்துரு கூட்டம் ஜாஸ்தி. அடுத்தது இயேசுடன் கூட யார் நிற்பார்கள்? இந்த இயேசுடைய இந்த பகிரங்க வருகை வெளிப்படுத்தல் 19
பதினொன்று முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 11 வசனம், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்ல தொடங்கி 14 வசனம் வரும் பொழுது, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப இப்பொழுது இயேசு தனியா இல்ல, கொல்கத்தாவிலே தனியாக யுத்தம் பண்ணினார். இப்பொழுது கொல்கத்தாவில் யுத்தம் பண்ணினதுனால் உண்டான ஒரு பெரிய சம்பாத்தியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் பூமியிலிருந்து மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள். நாமும் பரலோகத்தின் சேனைகளாகி விட்டோம் 7 ஆண்டுகளாக. எனவே நாமும் சேர்ந்து இயேசுவோடு வருவோம், தூதர்கள் வருவார்கள். இப்படி ஒரு பெரிய சேனை, பரலோகத்தின் சேனை அவரோடு கூட ஒலிவமலையில் வந்து இறங்கி அர்மகதோனிலே இந்த யுத்தத்திலே நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நமக்கெல்லாம் யுத்தம் செய்கிற வேலையே கிடையாது, அது அடுத்து சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன? இடம் சொன்னேன், சத்ருவை சொன்னேன், இயேசுவோடு கூட யார் நிற்பார்கள் என்று சொன்னேன். இந்த யுத்தத்தின் முடிவு வெளிப்படுத்தல் 19:20-21 வசனங்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. இந்த யுத்தத்தின் முடிவிலே மிருகமாகி அந்திகிறிஸ்து பிடிக்கப்பட்டார். மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்க தரிசியும் கூட பிடிபட்டான். கள்ளத்தீர்க்க தரிசியும் பிடித்தார்கள். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். கடைசி ஆக்கினை தீர்ப்பு இதுதான். இரவும் பகலும் 1 நிமிடம் ஓய்வில்லாமல் கந்தகமும் அக்னியும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்னி கடல், அதிலே நித்திய ஆக்கினை, அழிவு முடிவில்லாத ஆக்கினை. அங்கே இந்த கள்ளத்தீர்க்க தரிசியும் அந்தி கிறிஸ்துவை ஆண்டவர் போட்டு விட்டார். அடுத்தது 21 வசனம், மற்றவர்கள், இந்த யுத்தத்தில் இருக்கிற மற்றவர்கள், புறஜாதி ராஜாக்கள், அவருடைய சேனைகள், மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். இவங்க ரெண்டரும் நேரடியா உயிரோட அக்னி கடலுக்கு போயிட்டாங்க. மற்ற குரூப் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், பாதாளத்துக்கு போவார்கள். பிற கடைசியில தான் அவர்கள் நியாய தீர்ப்புக்கு போறதான் அக்னி கடலுக்கு போவார்கள். அப்போ வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணினார். அதனால நம்ம யாரும் யுத்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இயேசுவும் பட்டயத்தை எடுத்து அப்படி வீச வேண்டிய அவசியம் இல்லை. வாயில் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே அவ்வளவு பேரும் பட்டு போவார்கள். வாயின் பட்டயமாகிய வார்த்தையினால் யுத்தம் செய்து அர்மகதோனிலே இந்த சத்துருக்கள் மேல் பெரிய ஜெயத்தை இயேசு கிறிஸ்து எடுப்பார். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கிய ஆள் இருக்கே, வலுசர்ப்பம். அந்த வலுசர்ப்பத்தின் நிலைமையை நான் சொல்லுகிறேன். இந்த யுத்தத்தின் முடிவு மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ளத்தீர்க்க தரிசி பிடிக்கப்பட்டான், 2 பேரும் அக்னி கடல்ல தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள்னா பூமியின் ராஜாக்கள், அந்த அவருடைய சேனைகள் கொல்லப்பட்டார்கள், பாதாளத்துக்கு போயிருப்பார்கள், பிறகு நியாய தீர்ப்புக்கு பிறகு அக்னி கடலுக்கு போவார்கள். இப்போ வலுசர்ப்பம், வெளிப்படுத்தல் 20:1-2, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அவன் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த யுத்தத்தின் முடிவிலே வலுசர்ப்பமாகிய பிசாசாகிய சாத்தானை ஒரு பாதாள குழியிலே அடைத்து 1000 வருஷங்களுக்கு அங்கே சிறை வைத்தார். இப்படி இந்த யுத்தத்தினுடைய முடிவு. இனி இந்த யுத்தத்தினால் யாருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்? வெளிப்படுத்தல் 20:4 படித்து பார்க்கும் பொழுது கடைசி வார்த்தை, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். வெளிப்படுத்தல் 20:6, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2 மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இது இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சி. இந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு பிறகு பூமியிலே எழுத்தின்படி
இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சி ஸ்தாபிக்கப்படும். அப்ப இப்பொழுது இருக்கிறது பரிசுத்தாவியினுடைய அரசாட்சி. இயேசு அர்மகதோன் யுத்தம் பண்ணின உடனே இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சி ஆரம்பமாகும். இந்த அரசாட்சியிலே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் எல்லாம் பங்கு பெறுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது முதற்பலன் உயிர்த்தெழுதல், இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல், ரெண்டும் சேர்ந்த கூட்டு பெயர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுவது அந்த அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டு நித்திய காலமாய் வாதிக்கப்படுகிறதுக்கு ஒரு பெயர் தான் இரண்டாம் மரணம், செகண்ட் டெத். இந்த செகண்ட் டெத்துக்கு இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்களுக்கு மேல அதிகாரமே இல்லை. எனவே இப்படி இந்த இரண்டாவது யுத்தம் இடம் அர்மகதோன். இங்கு சத்ரு பலி சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்க தரிசி, அவர்களோடு கூட்டணி வைத்த ராஜாக்கள், அவர்களுடைய சேனைகள், இயேசுவுடன் கூட பரலோகத்தின் சேனைகள். யுத்தத்தின் முடிவு அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் பிடிக்கப்பட்டு அக்கினி கடலிலே போடப்பட்டார்கள். அந்த கூட்டணி ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் வாயின் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பலிசர்ப்பமாகிய சாத்தான் 1000 வருஷம் பாதாள குழியிலே சிறை வைக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி, இயேசுவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது, ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா! இது இனி நடக்க போகிற யுத்தம். அடுத்ததாக மூன்றாவது யுத்தம், எருசலேம் யுத்தம். எருசலேம் யுத்தம் இதை பார்க்கும் பொழுது இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த உடனே அந்த காவலில் வைக்கப்பட்ட சாத்தான் திரும்பவும் கட்டவிழ்த்து விடப்படுவான். திரும்ப அவன் ஒரு கடைசி யுத்தத்தை இயேசுக்கு எதிராக எழுப்புவான். அதுதான் இந்த எருசலேம் யுத்தம். எருசலேம் யுத்தம் இதனுடைய இடம் வெளிப்படுத்தல் 20:9. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்ப இடம் பிரியமான நகரம். இந்த யுத்தம் பிரியமான நகரத்தை சுத்தி பலிசர்ப்பமும் அவன் கூட்டிக் கொண்டு வந்த ஆட்களும் வளைந்து கொண்டார்கள், முற்றுகை போட்டார்கள். பிரியமான நகரம் என்றால் எருசலேம். அந்த எருசலேம் தான் 1000 வருட அரசாட்சியின் தலைநகரம். அங்கே இயேசு இருப்பார், நாமும் இருப்போம். ஆகவே அந்த மூன்றாவது யுத்தம் எருசலேமில் வருகிறது. சத்துரு யார்? சத்துரு வெளிப்படுத்தல் 20:7-8. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும், அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். இந்த எருசலேம் யுத்தத்திலே சத்துரு யார் அப்படின்னு கேட்டா பலிசர்ப்பமாகிய சாத்தானும் அவன் கூட்டிக் கொண்டு வருகிற கடற்கரை திரளான கடற்கரை மணலத்தனையான திரளான ஜனங்கள், தலைமை கோகு மாகோ. இப்படி ஒரு சத்துரு கூட்டம் எருசலேமில் இயேசுவோடு யுத்தம் பண்ண வருகிறது. இப்ப இதுல இயேசுவோடு கூட இருப்பவர்கள் யார்? வெளிப்படுத்தல் 20:9. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். இதிலே படிக்கிறோம் பரிசுத்தவான்களுடைய பாளையம், the camp of the saints. அது எருசலேமில் இருக்கு. என்ன, இயேசு ராஜா எங்க இருப்பாரோ மந்திரிமார் கூட தானே இருப்பாங்க. நம்முடைய தேசத்தின் தலைநகரம் டெல்லி. டெல்லியில எல்லா எம்பிக்களுக்கும் ஒரு அறை கொடுத்திருப்பார்கள், ஒரு எம்பிஸ் ஹாஸ்டல். எல்லா மந்திரிமாருக்கு ஸ்பெஷல் ரெசிடென்ஸ் ஒதுக்கி கொடுப்பாங்க, ஆபீஸ் ஒதுக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி நாம் இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாதி ராஜாவோடு கூட நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நியாயாதிபதிகளுமாய் நம்மை அவர் உட்கார வைக்கிறார். எனவே நாமும் அவரோடு இருப்போம். தி கேம்ப் ஆஃப் தி செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களுடைய பாளையம். எனவே இயேசுவோடு கூட நாமும் இருக்கிறோம். இந்த யுத்தத்தின் முடிவு
வெளிப்படுத்தல் 20:9, அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இந்த மூன்றாவது யுத்தத்தின் முடிவு, தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த எருசலேமை சுற்றி வந்து நிற்கிற அத்தனை பேரையும் பட்சித்தார். இப்படி ஒரு முடிவு இந்த யுத்தத்தில் வந்தது. ஆகவே முதலாவது கொல்கத்தா யுத்தம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் ஜெயமெடுத்தார். இரண்டாவது அர்மகதோன் யுத்தத்திலே தன்னுடைய வாயின் பட்டயமாகிய வார்த்தையினால் ஜெயமெடுப்பார். மூன்றாவது யுத்தமாகிய கடைசி எருசலேம் யுத்தத்திலே தேவன் அக்கினியை இறக்கி ஜெயம் தருவார். இந்த யுத்தத்தின் முடிவிலே 10 வெளிப்படுத்தல் 20:10, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இப்போ இந்த யுத்தத்தின் முடிவிலே அந்த சாத்தானை வலுசற்பத்தையும் அவனோடு கூட உள்ள பிசாசு கூட்டங்களையும் அக்கினி கடலிலே தள்ளினார். இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இப்படி அந்த யுத்தத்தினுடைய முடிவு. இந்த யுத்தத்தினுடைய முடிவிலே யாருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்? 1 Corinthians 15:24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். கடைசி இதுதான் முடிவு. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாத்தையும் பரிகரித்துனா ஜெயித்து, சாத்தானுடைய வல்லமைகள், அந்தி கிறிஸ்துடைய வல்லமைகள், மனுஷனுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் பரிகரித்து மூன்று யுத்தங்களிலும் சரியாக எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து பிதாவானுடைய கையிலே ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அப்போ கொல்கத்தா யுத்தத்தின் முடிவில் பரிசுத்த ஆவியின் ராஜ்யம், அர்மகதோன் யுத்தத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், எருசலேம் யுத்தத்தின் முடிவிலே பிதாவானவருடைய ராஜ்யம். ஆனா எக்காலமும் பிதாவானவருடைய ராஜ்யம் தான், அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அதே வேளையில் இந்த மனுக்குலம் என்பது இட் இஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் காட். ஆதாமில் தொடங்கி இப்பொழுது சொன்ன இந்த எருசலேம் யுத்தத்தில் முடிவடைகின்ற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம். அதுதான் தேவன் வைத்த ஒரு மனுக்குலத்தின் திட்டம். எதுக்கு? பூமியிலே ஒரு கூட்டம் மனிதர்களை உருவாக்கி அவர்களில் உத்தமர்களை எடுத்து தன்னோடு வாசம் பண்ணுகிற தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அதுதாங்க இந்த மனுக்குலம். அதுல நாம ஒரு ஆளா இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இதை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் வாழ்ந்தால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு அக்கினி கடல் தான் முடிவு என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. எனவே இந்த மனுக்குலத்தின் திட்டம் என்பது குறுகின காலம், ஒரு குறிப்பிட்ட காலம், ஆதாமில் தொடங்கி எருசலேம் யுத்தத்தில் முடிவடைந்து விடும். ஆனால் பிதாவானவரோ என்றென்றைக்கும் இருக்கிறார், பரலோகம் என்றென்றைக்கும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கிறார், பரிசுத்தாவியானவரும் என்றென்றைக்கும் இருக்கிறார். அப்போ என்றென்றைக்கும் இருக்கிற பிதாவினுடைய ஆட்சியிலே ஒரு ப்ராஜெக்டுக்காக அவர் கொடுத்தார். அதை இயேசு கிறிஸ்து அழகாக நிறைவேற்றி கடைசியில் திரும்ப பிதாவின் கையில ஒப்பு கொடுப்பார். அதுதான் பிதாவின் ராஜ்யம். சோ இதை மூன்று யுத்தங்களையும் நாம் பகுத்து படித்தோம். நீங்கள் இதை மனதிலே நன்றாக பதித்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த மூன்றிலையும் மனுக்குலத்தினுடைய திட்டம் நமக்கு தெளிவா தெரியுது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக நமக்காக இந்த சாத்தானை 3 எதிர்க்கிறார். கொல்கத்தாவில் ஜெயித்தார், அர்மகதோனில் ஜெயிப்பார், எருசலேமில் ஜெயிப்பார். அது முடிஞ்ச உடனே தான் அவனை தூக்கி அக்கினி கடல்ல போடுவார். முழுவதும் ஜெயிப்பார். எல்லா சத்துருக்களையும், வல்லமைகளையும், அதிகாரங்களையும், எல்லா சத்துருக்களையும் பரிகரித்து அப்படியே ஹி வில் அபாலிஷ் தம், அப்படியே ஒன்றுலாமாக்குவார் சத்துருக்களை. அப்படி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த நித்திய பாக்கியங்களை புரிந்து கொள்ளணும்.
கடைசி காலம் வந்துவிட்டது. இனி இந்த சம்பவங்கள் சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆகவே இயேசு ஆகாயத்தில் வருவார், அவரை நாம் சந்திக்கணும். அந்த முதற் பலன்கள் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடையணும், அதுதான் நம்முடைய கோல். இதெல்லாம் அறியும் பொழுது ஒரு உணர்வு நமக்கு வந்து, ஒரு உத்வேகம் வந்து, இந்த இயேசுவை சந்திக்கணும், அதுக்கு ஆயத்தமாகணும், பரிசுத்தமாகணும், அவரு பிரியமா இருக்கணும் என்று சொல்லுகிற ஒரு வேகம் நம்முடைய உள்ளத்தில் வரட்டும். அதற்கான கிரியைகளை செய்வோம். கர்த்தர் நம்மை சந்திக்க வேகம் வருகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் வருகையை நினைத்து முதலாவது என்னை ஆயத்தப்படுத்தும் என்கிற அந்த விண்ணப்பத்தை நாம் ஆண்டவர் பாதத்தில் வைக்க போறோம். அதை தொடர்ந்து அடுத்த விண்ணப்பங்களை வைக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இந்த இயேசு என்கிற கர்த்தருடைய சேனையின் அதிபதியை உங்க இருதயத்தில் மகா பெரியவராய் அப்படியே தியானியுங்கள். இயேசு கர்த்தருடைய சேனையின் அதிபதி. சிலுவை மரணம் தோல்வி அல்ல, சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். கொல்கதா யுத்தம் இயேசுவுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. அதனால் நமக்கு வெற்றி. இயேசு எடுத்த ஜெயம் நமக்கு சொந்தம். அதன் மூலம் பரிசுத்தாவியின் ஆளுகை வந்திருக்கிறது. அந்த பரிசுத்தாவியின் ராஜ்யத்துக்குள் நாம் இப்பொழுது இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுங்க. அப்பதான் நீங்க பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ள வர்றீங்க. நீங்க பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இனி இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்குள்ளும் வருவீங்க, நித்திய ஆளுகைக்குள்ளும் வருவீங்க, பிதாவின் நித்திய ஆளுகைக்குள்ளும் வருவீங்க. இன்றைக்கு நாம் பரிசுத்தாவின் ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. Praise God. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். சேனைகளின் அதிபதி, கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி, யுத்தத்தில் வல்லவர், பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறவர் இயேசு, நம் யுத்தங்கள் செய்கிறவர். ஹல்லேலூயா. முதலாவது, இயேசுவே உமது வருகையில் என்னையும் சேர்த்துக் கொள்ளும் ஐயா, உமது பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே தாரும் ஐயா, உமது பரிசுத்தாவியின் ராஜ்யத்துக்குள் நான் வர விரும்புகிறேன் ஐயா, என் பாவங்களை மன்னித்து என்னை உமது சொந்த பிள்ளையாய் மாற்றி உமது பரிசுத்தாவியினால் என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆளுகை செய்து நடத்தும். இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் உமது வருகையிலே. இயேசுவே நான் உம்மை சந்திக்க வேண்டும், வருகையில் கைவிடப்பட்டு போகக்கூடாது, அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள நான் போகக்கூடாது, என் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு முன்பு மரணம் சந்தித்தால் கிறிஸ்துவுக்குள் மறிக்கின்ற பாக்கியத்திலே சென்று கிறிஸ்து வருகையில் நான் உயிரோடு எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. Glory Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. சியோன் சைனியமே உணர்ந்திடுவேன், பொருது நீ ஜெயம் எடுத்து விருது பிராபிப்பா. சியோன் சைனியமே உணர்ந்திடுவேன், பொருது நீ ஜெயம் எடுத்து விருது பிராபிப்பான். கேட்காராய் தக்காகளதோ நீ நம் போகாராய், இப்பார்தலம் விட்டு தேஜ சேரும் புரே. கேட்காராய் தக்காகளதோ நீ நம் போகாராய், இப்பார்தலம் விட்டு தேஜ சேரும் புரே. சர்வாயுதங்கள் தரிச்சிடுகா, துஷ்டனோடு எதிர்த்து நின்று விஜயம் நேடுவா. சர்வாயுதங்கள் தரிச்சிடுகா, துஷ்டனோடு எதிர்த்து நின்று விஜயம் நேடுவா. கேட்காராய் தன்காக நம் போகாராய், இப்பார்தலம் விட்டு தேஜ சேரும் புரே. கேட்காராய் தன்காக நம் போகாராய், இப்பார்தலம் விட்டு தேஜ சேரும் புரே. கேட்காராய் தம் காகளது நீ நம் போகாராய், இப்பார்தலம் விட்டு தேஜ சேரும் புரே. கேட்காராய் தம் காகளது நீ நம் போகாராய், இப்பார்தலம் விட்டு தேஜ சேரும் புரே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, காகளதோனி எக்காலதோனி நம்முடைய காதுகளில் கேட்போம். அப்பொழுது நாம் இந்த பார்தலம் விட்டு இயேசுவை சந்திக்க ஆகாயத்தில் செல்லுவோம். மகிமை
நிறைந்த ஒரு அனுபவம். அல்லேலூயா. அது வரைக்கும் சர்வாயுத வர்க்கம் தரித்து துஷ்டனாகிய பிசாசோடு எதிர்த்து நின்று வாழ்விலே ஜெயம் பெறுவோம். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சேனையின் அதிபதியாக முன்னிற்கிறார். அல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இயேசுவே, உமது வருகையில் எக்காலம் துணிக்கும் பொழுது நானும் இப்பார்தலம் விட்டு உம்மை சந்திக்க வர வேண்டும். அல்லேலூயா. அந்த மகிமையிலே நிறைந்து இருக்க வேண்டும். என்னை ஆயத்தப்படுத்துங்க அப்பா, என்னை ரட்சித்து அபிஷேகித்து சத்தியத்தை கீழ்படிய பண்ணி இயேசுவோடு உடன்படிக்கை செய்ய வைத்து என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்மையாக இருதயம் திறந்து இந்த இயேசுவை சந்தித்தே ஆக வேண்டும். நான் கைவிடப்பட்டு போக கூடாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெய கிறிஸ்து. அவரை சந்தித்து நானும் மகிமையிலே பங்கடைய வேண்டும். அக்கினி கடலுக்கு போயிடவே கூடாது. ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். பாவத்தை விட்டு, உலக ஆசைகள், சிற்றின்பம், மயக்கங்களை விட்டு இயேசுவை பின்பற்ற தீர்மானியுங்கள். ஆமென். வாழ்க்கையில் வருகிற பலவித போராட்டங்கள், அவைகளை ஜெயித்து இயேசுவை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சேர்த்துக் கொள்ள வேகம் வருகிறீரே, ஸ்தோத்திரம். ஆகாயத்தில் வெளிப்பட போகிறவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவர், உமக்கு சோதரம், 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 சோதரம். கொல்கதாவிலே தன்னந்தனியாய் நின்று இந்த பொல்லாத சாத்தானை எதிர்த்து ஜெயம் எடுத்தீர். சிலுவையிலே மகிமையாய் வெற்றி சிறந்தீர். உமக்கு சோதரம், 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 சோதரம். நீ ஜெயம் எடுத்ததனால் இன்றைக்கு பரிசுத்தாவின் ஆட்சி வந்திருக்கிறது. அதற்குள்ளே நாங்கள் வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். பரிசுத்தாவியினால் வழி நடத்தப்படுகிறோம். பரிசுத்தாவியினால் பாதுகாக்கப்படுகிறோம். ஓ பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறார். கிறிஸ்துவை நினைப்பூட்டி தருகிறார். சனங்களுக்குள் நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி திருத்துகிறார். ஓ இந்த நல்ல ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் வரங்களால் எங்களை அதிகாரப்படுத்தி எங்களை பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஆமென். எங்களை சேர்த்து கொண்ட பிறகு 7 வருடங்கள் தாண்டி மறுபடி நீர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறீர். நாங்களும் உங்களோடு வரப்போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ அந்த அர்மகதோன் யுத்தத்திலே நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. ஸ்தோத்திரம். அந்திகிறிஸ்துவின் கள்ளத்தீர்க்க தரிசியையும் அக்கினி கடல்ல போட போறதுக்காய் ஸ்தோத்திரம். சாத்தானை 1000 வருடம் சிறை வைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்திகிறிஸ்துவோடு கூடின எல்லா ராஜாக்களையும் அவருடைய சேனைகளை அழிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அர்மகதோனின் நாயகரே, அர்மகதோனின் ஜெய வீரரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெய கிறிஸ்துவுக்கு எப்போதும் ஸ்தோத்திரம், எப்போதும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதே பூமியிலே எங்களையும் கூட வைத்து 1000 வருட அரசாட்சி, நீதியின் அரசாட்சி, பரிசுத்த அரசாட்சி. ஓ எவ்வளவு மகிமையான சமாதானத்தின் ஆட்சி. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 1000 வருட அரசாட்சிக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி எருசலேம் யுத்தத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த எருசலேம் யுத்தத்திலும் மகாபெரிய ஜெய வீரராய், ஓ கர்த்தருடைய சேனையின் அதிபதியே, நீர் எழும்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் பாளையமாக நாங்களும் உம்மோடு நிற்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு முடிவு கட்டி அவனையும் பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் அவளுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அக்கினி கடலிலே தள்ள போறதுக்காய் சோதரம். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். கர்த்தாவே, இந்த பெரிய யுத்தங்களை இயேசு செய்ய போகிறேன். எங்கள் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜோமனோம். பிதாவே, உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவை தந்து ரட்சிப்பை உண்டு பண்ணினீர். அந்த ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வந்து உமது பரிசுத்தாவின் ஆளுகைக்குள் வந்து நாங்கள் இயேசு ஆகாயத்தில் வரும்பொழுது அவரை சந்திக்க தகுதி பெறும்படி, ஆயத்தமாகும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். உலக மாயிகையிலே நாங்கள் கவர்த்து இழுக்கப்பட்டு
மடிந்து போகாதபடி பிசாசின் சூழ்ச்சியினால் நாங்கள் இந்த மகிமையான பாக்கியத்தை இழந்து போகாதபடி எங்கள் சொந்த மாம்ச ஆலோசனைகளால் துருபதேசங்களால் முன்மாதிரி அற்றவர்களால் இடரல்கள் அடைந்து போகாதபடி சத்தியத்தின் வழியில் உத்தமமாய் நடந்து உலகத்தை வருத்து இயேசுவை சிநேகித்து உண்மையாய் ஆயத்தமாக உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஓ க்ளோரி. எல்லாரும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக கிருபை செய்யும் அப்பா. இந்த போதனைகளை கேட்கிறவர்கள், இந்த ஜபங்களிலே பங்கெடுக்கிறவர்கள் ஒருவராயிலும் கெட்டு போகாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய அன்பு தகப்பன் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் வருகையில் நாங்கள் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொல்கதா யுத்தத்தின் ஜெய வீரர், கர்த்தருடைய சேனையின் அதிபதி, அர்மகதோன் யுத்தத்தின் ஜெய வீரர், கர்த்தருடைய சேனையின் அதிபதி, எருசலேம் யுத்தத்தின் ஜெய வீரர், கர்த்தருடைய சேனையின் அதிபதி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் யுத்தங்களை நமக்கு முன்னின்று நடத்துகிறவர். யோசுவாவுக்கு வெளிப்பட்டவர், எரிகோ தொடங்கி கானானில் அவன் செய்த அனைத்து யுத்தங்களிலும் அவனுக்கு முன்னணியில் நின்று ஜெயம் பெற்றுக் கொடுத்தவர். இன்று நமது வாழ்க்கை பயணத்திலே நாம் சந்திக்கக்கூடிய சகல யுத்தங்களிலும் பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவாய் நமக்கு முன்னே செல்லுகிறார். சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியானவர். ஆகவே உங்களுக்கு விரோதமாய் பிசாசு போராடுகிறானா? மந்திரவாத பில்லி சூனியங்கள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறதா? இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிற நேரம். மாம்ச ஆலோசனைகளால் நாம பல காரியத்தில் சிக்குண்டு இன்றைக்கு தவிக்கிறோமா? அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியும். உலக கவர்ச்சியில் எங்கேயோ போய் கட்டப்பட்டு விட்டோமா, சிக்கிக்கொண்டோமா? நாம் உணர்ந்து இயேசுவின் பின்னே அணிவகுத்தோம் என்றால் அந்த யுத்தத்திலும் ஜெயம் தருவார். துன்மார்க்கர்கள் உங்களோடு போராடுறாங்களா? வேண்டுமென்றே உங்களை எதிர்த்து உங்களுக்கு தீமை செய்யறாங்களா? எரிச்சல்னால, பொறாமைனால, கர்வத்தினால, வீம்புக்காக, அல்லது உங்களை புரிந்து கொள்ளாமைனால? உங்க பக்கம் உண்மை இருக்கும்போது, உத்தமம் இருக்கும்போது உனக்கு விரோதமா எழும்புகிறவர்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எரேமியாவுக்கு சொன்னார், அவர்கள் உன்னோடு போராடுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த வார்த்தை இன்று உங்களுக்கு சொந்தம். மனிதர்கள் உங்களோடு போராடுவார்கள் ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டார். ஏன்னா இயேசு உங்க முன்னால நிற்கிறார். இயேசு உங்க வலதுகரத்தை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு துணை நிற்கிறார். பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவர், ஜெய கிறிஸ்துவானவர். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனுஷ போராட்டமா இருக்கலாம், வியாதி போராட்டமா இருக்கலாம், சாபக்கட்டா இருக்கலாம், மந்திரவாத பில்லிஜூனிய கட்டுகளா இருக்கலாம். சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. இயேசுவே எனக்கு ஜெயம் தாரம்னு கேளுங்க. உங்க ஜெப விண்ணப்பம் கர்த்தரிடத்தில் ஏறி சொல்லும் பொழுது இந்த இயேசுவால் எந்த யுத்தத்திலும் ஜெயம் தர முடியும். பிசாசின் கிரியைகளா, ராக்கால தூக்கத்திலே பிசாசின் தொந்தரவுகளா, எல்லாவற்றுக்கும் இயேசுவிடத்தில் ஜெயம் இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தொழில் போட்டிகளா, இயேசு ஜெயம் தருவார், இயேசு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. எல்லா போராட்டங்களுக்கும் இயேசுவை விசுவாசியுங்கள். நம்மிடத்தில் தவறு இருந்தா மன்னிப்பு கேட்டு திருந்துங்க. நீங்க தவற வச்சுட்டு உங்களுக்காக இயேசு சைடு பண்ணி நிக்க முடியாது. அவர் யோசுவாவிட்ட சொல்லிட்டாரு, நான் உன்னை சேர்ந்தவனும் அல்ல, உன் சத்துருவை சேர்ந்தவனும் அல்ல, நான் யாரையும் சைட் பண்ணி நிக்கிறவர் அல்ல.
நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. அது ரொம்ப உண்மை. யோசுவா கர்த்தரோடு இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கு ஜெயம் உண்டு. அவன் கர்த்தரை விட்டு விலகினா அவனுக்கு தோல்வி. அவன் யாரா இருந்தாலும் சரி, நம்ம பெரிய ஊழியக்காரரா இருக்கலாம், நம்ம பெரிய விசுவாசியா இருக்கலாம், பல வருட அனுபவம் உள்ளவர்களா இருக்கலாம், எந்த நிமிஷம் வரைக்கும் நாம கர்த்தரோடு இருக்கிறோமோ நமக்கு வெற்றி. கர்த்தரை விட்டு விலகி போனா நமக்கு வெற்றி கிடையாது. எரிகோவிலே யோசுவா கர்த்தரோடு இருந்தான், கர்த்தருடைய ஆலோசனை கேட்டான். வெறும் துதியினாலே பெரிய எரிகோ கோட்டை ஆண்டவர் இடித்து போட்டார். அடுத்து சின்ன பட்டணம் ஆயி. ஆயி பட்டணத்துல யோசுவா கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்காம தன்னிஷ்டத்துக்கு ஆட்களை அனுப்பினான். பெரிய தோல்வியை சந்தித்தான். பிறகு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் மன்னித்து இறங்கி திரும்ப ஜெயம் கொடுத்தான். இதுதான், நான் உன்னை சேர்ந்தவனும் அல்ல, உன் சத்ருவை சேர்ந்தவனும் அல்ல, யாருக்கும் பட்சபாதம் பண்ண மாட்டேன். உன்னிடத்தில் பாவம் இருந்தால் உனக்காக நான் யுத்தம் பண்ண முடியாது. நீ என்னை விட்டு விலகி போனால் உனக்காக நான் யுத்தம் பண்ண முடியாது. நீ அக்கிரமத்தை, அநீதியை, அநியாயத்தை வைத்துக் கொண்டிருந்தால் உனக்கு நான் எப்படி ஜெயம் தர முடியும்? நியாயம் கிடைக்கும்படி நியாயத்துக்காக யுத்தம் பண்ணுகிற நீதி உள்ள கர்த்தர் அவர். தவறு இருந்தா திருந்துங்க, மன்னிப்பு கேளுங்க. மனுஷனுக்கு தீமை செஞ்சீங்கன்னா மனுஷன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, தேவன்கிட்டையும் கேளுங்க. தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு இளையகுமாரன் மன்னிப்பு கேட்டான். உங்கள் யுத்தங்கள் ஜெயிக்க வேண்டுமா? உள்ளங்கள் திருந்தட்டும், செம்மையான வழியில் வாருங்கள், தாழ்த்துங்கள், கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவார். இப்பொழுது உங்கள் யுத்தங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். சொன்னதை புரிந்து கொண்டு தாழ்த்தி திருந்த வேண்டிய இடத்துல திருந்தி இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவு, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பலவித போராட்டங்களை சந்திக்கிறோம். மனுஷனால் வருகிற போராட்டங்கள், பிசாசினால் வருகிற போராட்டங்கள், உலகத்தால் வருகிற போராட்டங்கள், சொந்த மாம்சத்தால் வருகிற போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் அதிபதியாக இருக்கிறீர், சேனைகளின் கர்த்தருடைய அதிபதி நீர், எங்கள் யுத்தங்களை எங்களுக்கு முன்னின்று செய்யக்கூடிய கர்த்தராக இருக்கின்றீர். என் தேவனே, என் இயேசுவே, எங்களுக்காக முன்னணியில் வாரும் ஐயா. எந்தெந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோ போராட்டங்களோ, அந்த குடும்பத்துக்கு முன்னணியில நீங்க இன்றைக்கு வாங்க. அந்த நபருடைய வாழ்க்கையின் முன்னணியில இயேசு வாங்க, இயேசு வாங்க. எங்க முன்னணியில நீங்க நில்லுங்க. சாத்தானை ஜெயிக்க, மனுஷர்களை ஜெயிக்க, சூழ்நிலைகளை ஜெயிக்க இயேசுவே ஒவ்வொருவருக்கும் கிருப செய்யுங்க. எங்களுடைய குறைவுகளை மன்னித்து, எங்களுடைய உங்க பார்வையில் எது தப்பா இருக்கோ அதை திருத்தி. ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக என் ஆண்டவர் இரக்கம் செய்து ஜெயத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். பல வருடமான போராட்டங்கள் இயேசு முன்னணியில் வரும்பொழுது இன்றைக்கு விடுதலை உண்டாகும், இன்றைக்கு ஜெயம் உண்டாகும். சமாதானமும் விடுதலையும் ஜெயமும் தருகிறவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று சொல்லுவார்களே, அதுபோல சமாதான முறையிலே விடுதலை, ஜெயம், இயேசுவின் யுத்தத்தின் ஜெயம் இதுதான். ஓ ரப கத்தலா சிமனா துலகத்தி மாறி கந்து மகாதலா சிமா லிகா பலா திகுரா தினா சந்துனா மௌதலா ரிபுதலா சிவனதல கந்துனா. யுத்தத்தில் வல்லவர், பயங்கர பராக்கிரமசாலி, என்னோடு இருந்து என் யுத்தங்களை எனக்காய் நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. ஓ ரகதல சந்தரா பிலா தெருஃபி சமாஹலிய கதலமௌ சந்தனா ஷலபௌரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஓ ரபதல சக்கரா தினா கத்துர பௌ சிந்தனா ஷலபௌரியந்தலா. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ இஸ்ரவேலை மீது யானுடைய கைக்கு விலக்கி தப்பு வைப்பாய். ஹல்லேலூயா. எல்லா போராட்டங்களும் எங்களுக்கு ஜெயமாய் முடியும், எங்களுக்கு ஜெயமாய் முடியும். நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுகிறோம். எங்கள் இயேசு எங்கள் முன்னணியில் கடந்து செல்லுகிறேன்.
உங்க பின்னாலே நாங்க வருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனே, பலவித யுத்தங்களில் அகப்பட்டு கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா, இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தார். சமாதானம் விடுதலையும் ஜெயமும் உண்டாக தேவன் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவநாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவநாமத்துக்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவநாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கு. இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உலகம் எங்கிலும் பயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த பொல்லாத ஒரு நோய் கிருமியோடு நடக்கிற ஒரு போர். இந்த போரிலும் கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவர் எங்களுக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறீர். மனுக்குலத்துக்கு இறங்கும் ஜெயம் தாரும். நீர் படைத்த மக்கள் எல்லாரும் தவிக்கிற வேளையிலே, ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, என் ஆண்டவர் இயேசு கர்த்தருடைய சேனையின் அதிபதியானவரே எங்களுக்காக இறங்கி வந்து இதை நிறுத்தி தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இன்னலொரு மனிதர்களை பாதிக்கப்பட்டவர்களை கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து மரண தருவாயிலிருந்து விடுவீங்கப்பா. இந்த நோயினாலே ஏறக்குறைய 100,000 பக்கத்தில் மரித்து போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறதுப்பா, எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. என் தேவனே, இந்த பட்டயத்தை நிறுத்துங்கப்பா, இந்த கொள்ளை நோயை நிறுத்துங்கப்பா என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கும் இறங்க வேண்டும், எங்கள் பகுதிகளுக்கும் இறங்க வேண்டும். உலக நாடுகள் எங்கும் இறங்கும். எந்தெந்த இடங்கள் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்தினுடைய ஹாட்ஸ்பாட்ஸா இருக்கிறதோ, என் தகப்பனே, அந்த இடங்களில் உங்க கிருபை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நியூயார்க் சிட்டியின் மேல் ஆண்டவருடைய கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தின் மேல் கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஓ தேவனுடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இந்திய தேசத்திலும் அது கிருபை இறங்கட்டும் அப்பா, கிருபை இறங்கட்டும். மகாராஷ்டிராவின் மேல் கிருபை இறங்கட்டும், தமிழ்நாட்டின் மேல் கிருபை இறங்கட்டும், டெல்லியின் மேல் கிருபை இறங்கட்டும், கேரளா, தெலங்கானா, யூபி, ஒவ்வொரு இடங்களில் கிருபை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். சென்னை பட்டணத்தின் மேல் தேவனுடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். என் தகப்பனே, இரக்கம் செய்யுமப்பா, இரக்கம் செய்யுமப்பா. தேவனுடைய கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்கள் பிழைத்துக் கொள்ளும்படி அனுகிரகம் செய்யும். இதனூடாய் உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையும் பலனும் பாதுகாவலும் தந்து நடத்துவீராக. பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இரக்கம் உண்டாவதாக, இன்னும் தொடர்ந்து இந்த லாக்டவுன் நீடித்துக் கொண்டு போகாமல் எங்கள் மேல் கிருபையாயிரும். இந்த நோயின் கிருமியை அழித்து மாற்றி அடைக்கப்பட்ட எங்களை விடுதலையாக்கும் என்று கெஞ்சுகிறோம். அடைக்கப்பட்ட சபைகள் திறக்கப்படத்தக்கதாய், தேவ ஆராதனைகள் எழும்பத்தக்கதாய்,
நாங்கள் கூடி சபை கூடி ஆராதிக்கத்தக்கதாய் கிருபை கூர்ந்து வாசல் திறந்து தாரும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவன் இரக்கம் செய்யும். உலக நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்காமல், இந்தியா பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்காமல், தமிழ்நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்காமல், என் தகப்பன் இறங்கி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு தனி மனிதனாகில், ஒரு குடும்பங்களாகில் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு போகாதபடி இந்த நெருக்கடியின் நடுவிலும் எங்களுக்கு தயபாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது முடியும் பொழுது ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் யோபு கொடுத்தது போல எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அருளி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படோ இரவெல்லாம் அது பாதுகாவல், பகலெல்லாம் அது பாதுகாவல், மத்தியானத்திலும் உடைய பாதுகாவல், வழியெல்லாம் உடைய பாதுகாவல், வாழ்க்கை எல்லாம் உடைய பாதுகாவல், எல்லாருக்கும் கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய சேனையின் அதிபதியே, எங்கள் சகல யுத்தங்களை முன்னின்று நடத்த வேண்டுமே, எங்களை தாழ்த்தி. உங்க பின்னால வருகிறோம், உங்க பின்னால வருகிறோம். கர்த்தர் கிருபை செய்யும். முழு இஸ்ரவேலும் தாவீதின் பின்னாலே நின்றது போல, தாவீது கோலியாத்தை ஜெயமெடுத்த பொழுது முழு இஸ்ரவேலுக்கும் ஜெயம் வந்தது போல, நாங்கள் எல்லாம் தாவீதின் குமாரனே, தேவகுமாரனே, கர்த்தருடைய சேனையின் அதிபதியே, உங்க பின்னால வந்து நிற்கிறோம். நீங்க கல்வாரியில் சாத்தான ஜெயித்தீங்க, எங்க எல்லாருக்கும் அந்த ஜெயம் வந்தது. இன்னும் அந்த ஜெயம் அர்மகதோனில் மேன்மையடைய போகிறது, எருசலேமில் மகிமையடைய போகிறது. உங்க ஜெயம் என்னாலும் உள்ளது. எங்களையும் அந்த ஜெயத்தினால் நிரப்பும் ஐயா. எங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த ஜெயத்தினால் நிரப்பும். சமாதானம் விடுதலையும் ஜெயமும் தார். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம்மனைவரோடும் உலகத்தின் அனைத்து மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன். பிரியமானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.